ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல்னு பார்க்கலாம். வாங்க, இங்கே பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா எல்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு புதினா மல்லித்தழை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு, பீன்ஸ் கொட்டை, பச்சை, இது வந்து அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி எல்லாம் வச்சுருக்கேன். வாங்க, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டக்குன்னு செய்யணும், லஞ்ச் பாக்ஸுக்கு பிள்ளைங்களை கொடுத்து விடணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் ஸ்பெஷல். யாருமே டக்குன்னு செய்வீங்க. இங்கே வாங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அடுப்பத்த வச்சு குக்கர் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிருக்கேன். எப்போ ஆயில் ஊற்றினாலும் கொஞ்சமாக கீ ஊற்றிக்கோங்க. அதையே பின்னாடி போடுறதோட ரெண்டு ஸ்பூனை காணும். ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. காயட்டும் பார்க்கலாம். வாங்க, இது வீட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். புழுங்கல் அரிசி பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்கிறது போட்டுக்கலாம். ரொம்ப தாளிக்கிறது வந்து ரொம்ப சூடேறக்கூடாது. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டாச்சு. பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ போட்டுக்கிறேன் இஞ்சி பூஞ்சு, இஞ்சி பூண்டு, புதினா, மல்லித்தழை, சோம்பு பேஸ்ட்டு போட்டு ஒரு கிண்டு கிண்டியாச்சு. பச்சை வாசம் போக இதை கிண்டிக்கலாம். இப்போ வாங்க, தக்காளி போட்டுக்கலாம். ரெண்டு டம்ளருக்கு ஆறு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். வதங்கட்டும். பாருங்கள், உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து அந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் தீந்துச்சு. இது நாங்கள் இன்னொரு தட்டி அரைச்சது. இது கலர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி தான் புதுசாக போடுறேன். பாருங்கள், வதங்கட்டும். உங்களுக்கு காய் எரியறது தான் காலைல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கேரட் பீன்ஸ்லாம் நைட்டே நீங்கள் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்கலாம் நாங்களாம் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைஞ்சி போட்டுக்குவோம். அதுனா ஒரு கால் மணி நேரம் ஆகும் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ காயெல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து மதியானம் கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்மளும் சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையான்னு யோசிக்க வேண்டாம். அதுக்குன்னு ரொம்ப காரம் போடாதீங்க. குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் மிளகாயை கம்மி பண்ணிக்கிட்டு மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. நீ பாருங்கள், காய் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வதங்கிடுச்சு. இதில் நம்ம வெள்ளமை ரெடி பண்ணிட்டோம்னா இது கொஞ்சம் சீக்கிரமான வேலை தான். டக்கு டக்குன்னு ஆகிடும். பாருங்கள், தக்காளி இந்தளவு வதங்குச்சுனாவே அடுத்து வந்து வேகும்போது அது இன்னும் கூழாயிடும். ஒரு தக்காளி இப்போ வர்றது வதங்கவே மாட்டேங்குது. ரொம்ப இதுவாக இருக்குது. பாருங்கள், இப்போ நான் தண்ணி ஊற்ற போகிறேன். நான் அளந்து வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு. அந்த தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அடுத்து அரிசியும் போட்டுக்கலாம். போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசியும் போட்டேன். டேஸ்ட்டும் பார்த்துட்டேன். உப்பு கொஞ்சம் பத்தலை அதையும் போட்டேன். இப்போ குக்கரை நம்ம மூடிடலாம். இது வீட்டு அரிசி, புழுங்கல் அரிசி. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டம்ளருக்கு நல்லா ஊற வச்சுருங்க. காலையிலே ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வைங்க. ரெண்டு மணி நேரம் ஊறிச்சுன்னா ரெண்டே கால் டம்ளர் மட்டும் வைங்க. மூணே விசில்ல இறக்கிடுங்க. சாதம் அப்படி தான் சூப்பராக இருக்கும். இப்போ நான் குக்கரை மூடிடுறேன். எடுத்துகிட்டு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கேஸ் அடங்கிடுச்சு. பாருங்கள், பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக சாதம் போல போலன்னு சூப்பராக இருக்குது. பாருங்கள், பொல பொலான்னு இருக்குது. பாருங்கள், நம்ம வீட்டை அரிசி
நீங்கள் வீட்டு அரிசி அந்த செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். டக்குன்னு நம்ம இந்த நேரத்துக்கு போய் பாசுமதி ரைஸோ இந்த ரைஸோ வாங்க முடியாதுல்ல, அந்த நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள் கிண்டியாச்சு, நல்லாயிருக்கு, சாதம் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு அரிசிலேயே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு நல்லா கொடுக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் டக்குன்னு ஒரு இது செய்ய எனக்கு ஒன்று 20 நிமிஷம்தான் ஆச்சு, 20 நிமிஷத்தில் இதை நான் செஞ்சே முடிச்சிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் சீக்கிரமாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட பாருங்கள். இது வெறும் சாதம், ஒரு தயிர் பச்சடி போதும். ஏன்னா இதிலே நீங்கள் சத்தான காய்கறி போட்டுறீங்க, இந்த மாதிரி பட்டாணி ஏதாவது போட்டுக்கோங்க, போட்டுட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கு நல்ல சத்து கொடுக்கும். சாப்பிட்லன்னு கவலைப்பட வேண்டாம், காரம் இல்லாமல் செஞ்சு கொடுத்தா ரொம்ப அருமையாக சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்குன்னு சொல்வாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வியூஸ் கம்மியாக போகுது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.